வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டாக. ஸோ இது பார்க்குற மூலிமா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து வீக்லி வீக்லி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு ஃப்ரைடேயில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன தான் புல்லிஷ் கேண்டிலில் ஃபினிஷ் ஆச்சு, எப்படி வந்து அவ்வளோ லோ போயிட்டு ரெக்கவர் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் 10,700 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிச்சு. டவுன் சைட் போனது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க 700 தான் ஃபஸ்ட் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அந்த 700 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா 630 தான் அடுத்து பார்க்கப்பட்டது. 630 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகலை. அந்த ரேஞ்ச் டச் பண்ணோன்னே மார்க்கெட் லைட்டாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போதைக்கு ரெக்கவர் ஆகிட்டு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஓப்பனான ப்ரைஸ் கிட்டேயே ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ரெகார்டிங் வந்து சர்சார்ஜ் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நியூஸஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 800 மேலே 830 வரைக்கும் வந்து போய் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அட் எண்ட் ஆஃப் த டேயில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் க்ளோஸ் ஆச்சு. இது போக மோடியும் வந்து நிறையா ஃபாரின் விசிட் அந்த மாதிரி போயிட்டு வர்றது, மார்க்கெட் வந்து எஃப்எம்ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்குரிய ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்ததுனால நல்ல ஒரு ரெக்கவரி ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து எஃப்எம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சர்சார்ஜ் எஃபிஐக்கு எஃப்ஐயினுடைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸினுடைய சூப்பர் ரீசார்ஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜையும் வந்து எடுக்கிறேன், இந்த சார்ஜஸ்லாம் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. ஸோ இந்த டாக்ஸேஷன் இந்த சர்சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகுறதுனால அவங்களுடைய அகெயின் எப்படி சொல்கிறது அவங்க அகெயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் ஷார்ட் டேர்ம் கெயினும் இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் கெயின் கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து இனிமேல் சர்சார்ஜ் கிடையாது ஃபாரின் இன்வெஸ்டர் அவங்க இதுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களுக்கு அது கிடையாதுங்கிற கண்டிப்பாக அவங்க அகெயின் வந்து உள்ளே வரத்தான் போகிறாங்க. ஏன் அவங்கள பற்றி மெயினாக பேசுகிறோம், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஜூலை மந்தத்தில் அக்கார்டிங் டு செபி டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா 17,000 crores வரைக்கும் அவங்க வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதமும் 10,000 crores வரைக்கும் செல்லிங் போயிட்டாங்க. ஏன் இந்த செல்லிங் வந்து அவங்க ஹியூஜாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த சர்சார்ஜ் தான் காரணம். அதுலேருந்து தான் வந்து அவங்க செல்லிங்கே ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த சார்ஜஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு வந்து கெயின்ஸ் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு நிறைய செல்லிங் போக ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து இறங்க ஆரம்பித்த மார்க்கெட் தான் இந்த 2 மாதமாக பார்த்தோம் நல்ல ஒரு டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நம்ம இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அடுத்து வர கம்மிங் மீட்டிங்ஸ்லையும் இந்த மாதிரி நிறையா எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி பேசுவோம் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவுட்லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து முடிகிறதுக்குரிய ஒரு சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஓவர் லுக்கில் என்ன தான் வீக்காக இப்போதைக்கு இருந்தாலும் இந்த நியூஸஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இது போக பிஎஸ்யு பேங்க்குக்கு வேறு நல்ல நிறையா ஃபண்ட்ஸ் வேறு அலோகேட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பிஐ அந்த மாதிரி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்க அதனுடைய ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலாம் வந்து ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப்பில் பூஸ்ட் ஆகி போகுது.
ஸோ இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் நியூஸு. ஆட்டோ செக்டாருக்குமே வந்து நெக்ஸ்ட் 2020 மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ செக்டாருக்கும் டைமிங் கொடுத்தது, இந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு செக்டாருக்கும் நிறையா விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ஆட்டோ செக்டார் ஆகட்டும், பேங்க் செக்டார், மெயினாக பேங்க் செக்டார் தான் வந்து மண்டே நல்லா ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது. இதனாலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் போகும், ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் பார்க்கப்படுது. பட் இதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, அதாவது ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவினுடைய குட்ஸ் எல்லாத்துக்கும் 5% ஆஃப் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 25% ஆஃப் டேக்ஸ் இருந்ததெல்லாம் 30% ஆகும், 10% இருந்த டேக்ஸ் எல்லாம் 15% ஆகும் அவங்க சைனா குட்ஸுக்கு, அவங்களுடைய இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து யூஎஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏசியனுக்கு ஒரு ஏசியாவில் இருக்க ஒரு மேஜரான ஒரு எக்கனாமிக்கு ஒரு பேட் நியூஸு. ஸோ அவுட்லுக்கில் பேட் நியூஸும் இருக்குது, ஆனால் நம்ம இதில் வந்து சர்சார்ஜ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு வர்றதுனால, அதே மாதிரி ஆட்டோ செக்டர்ஸ்னுடைய இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கும் பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனிங் மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸ் தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓப்பனிங்கில் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா ஓப்பனிங்லேயே மார்க்கெட் பூஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் போட்டும் நம்ம அடுத்து மண்டேக்குரிய இன்ட்ராடே லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக ட்ரேட் பண்ணலாம்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஃபினிஷ் ஆன ரேஞ்சே வந்து ஒரு பயங்கரமான ரேஞ்ச் தான், 830 கிட்ட ஃபினிஷ் ஆகிருக்கு. ஏன்னா இதனுடைய ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,888 டு 10,900 இதுதான் வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கேப் அப் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பெரிய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,000. ஸோ இந்த 11,000 வந்து நிஃப்டினுடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சும் ஒரு டக்குன்னு பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா நல்ல மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸ் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போதைக்கு நம்ம 11,100 வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் பிரேக் அவுட்டாக வந்து 10,880 டு 900 பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் லெவல் பிரேக் அவுட் 11,000. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஹியூஜான ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ரெண்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட் போகும். அதே சமயத்தில் டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து 10,800, நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10,730 இருக்கும். ஸோ இந்த 800-730 தான் வந்து கீழே இருக்க சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸாக இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸ் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் பயாஸ் வந்து மெயின்டெயினும் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 10,800 and 730 தான் வந்து ஒரு மேஜராக பார்க்கப்படுது. மார்க்கெட் அடுத்து ஒரு ஹியூஜ் டர்ன் ஓவரான 10,630-10,600 இந்த ரேஞ்சும் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு இந்த மூணு சப்போர்ட்ஸ் இருக்க வரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டி பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.